ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரங்கணி மலைப்பகுதியில் ரொம்ப பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கு. இந்த வனப்பகுதியில் சுமார் 40 பேர் வந்து சிக்கியிருக்காங்க. மீட்பு பணிக்குழுவானது தீவிரமாக இறங்கியிருக்காங்க. இருந்தாலும் காட்டுத்தீ இரவு நேரத்தில் பரவுனதுனால மீட்பு பணிக்குழுக்கு ரொம்ப பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த காட்டுத்தீயால 9 பேர் உயிரிழந்திருக்காங்க. 27 பேர் படுகாயத்தோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த காட்டுத்தீயில் சிக்கிறவங்களை மீட்கிறதுக்காண்டி தமிழக படைக்கு கேரள போலீஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு வராங்க. இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த விவேக் அப்படிங்கிறவங்க இந்த காட்டுத்தீயில கருகி உயிரிழந்திருக்காங்க. விவேக் வந்து ஒரு இன்ஜினியர். ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த கவுந்தமாடியை சேர்ந்தவங்க. இவங்களோட அப்பா பேர் நடராஜன். விவேக்கு இப்ப ரீசெண்டா தான் வந்து திருமணம் ஆயிருக்கு. அவங்களோட மனைவி பெயர் திவ்யா. விவேக் வந்து இந்த காட்டுத்தீயில உயிரிழந்துட்டாங்க. திவ்யா வந்து ரொம்ப படுகாயத்தோட ஹாஸ்பிட்டல அட்மிட் பண்ணியிருக்காங்க. விவேக் இறந்த செய்தியை கேட்டோன்னே அவங்களோட பெற்றோரும் உறவினர்களும் தேனி மாவட்டத்தை நோக்கி புறப்பட்டிருக்காங்க. இந்த விஷயம் அந்த பகுதி மக்களிடையே ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.